உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. ஏற்கனவே கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகளும் தினந்தோறும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்களின் நலம் காக்கும் அறிவிப்புகளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த 110 அறிவிப்புகள் இன்றைக்கு பெரும்பகுதியானவைகள் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இரு புதிய அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அறிவிப்பு எண் 61, தாய்மார்களின் பரிசோதனைக்காக 10 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கருவிகள் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ₹1,10,00,000 மதிப்பீட்டில் வாங்கி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு செயலாக்கம் பெறுகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள திருவெற்றியூர், மணலி, புழல், ஆர்கே நகர், புளியந்தோப்பு, பாடி, அயனாவரம், மீர்சாஹிப்பேட்டை, வடபழனி மற்றும் போரூர் ஆகிய 10 நகர்ப்புற சமுதாய சுகாதார நிலையங்களுக்கு இன்றைக்கு 10 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கருவிகள் ₹1,10,00,000 மதிப்பீட்டில் வாங்கி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அறிவிப்பு எண் 67, 38 அரசு மருத்துவமனைகளுக்கு நுரையீரல் செயல்பாட்டினை கண்டறிகிற ஸ்பைரோமீட்டர் கருவி ₹56,62,000 மதிப்பீட்டில் வாங்கி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 38 அரசு மருத்துவமனைகளுக்கு நுரையீரல் செயல்பாட்டினை கண்டறிகிற ஸ்பைரோமீட்டர் என்கின்ற கருவிகள் 56,62,000 கொள்முதல் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் மூலம் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாய்மார்களின் கருவுற்ற ஓரிரு வார காலங்களில் அந்த கருவில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிகிற ஆய்வுக் கூடம் ₹1,00,00,000 செலவிலான அந்த ஆய்வுக் கூடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த வகையில் கர்ப்பிணி தாய்மார்களின் பரிசோதனைகளுக்காக தொடர் பரிசோதனைகள் என்பது அவசியமான ஒன்று என்பதாலும் தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிற இந்த அதிநவீன வசதிகளை அரசு மருத்துவமனைகளிலும் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையிலான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 10 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கருவிகள் இப்பொழுது பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறை நிர்வகிக்கும் நகர்ப்புற சமுதாய சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கொரோனா தொற்றுக்கு பிறகு நுரையீரலின் செயல்பாடு என்பது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நுரையீரல் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு ஸ்பைரோமீட்டர் என்கின்ற கருவிகள் வாங்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய மக்களின் வாழ்வை வாழ்க்கை அந்த அவர்களுடைய அந்த உடல் பரிசோதனையை செய்வதற்கு இந்த கருவிகள் எல்லாம் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் இவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 2021-2022 15வது நிதி குழுமத்தின் சார்பில் 88 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் 140 நகர்ப்புற நலவாழ்வு நிலையங்கள் இருக்கிறது. 4 பொது சுகாதார ஆய்வு நிலையங்கள் இருக்கிறது.
இவைகள் மட்டுமல்லாமல் 40 பாலிகிளினிக் சேவைகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சென்னை பெருநகர மாநகராட்சியில் ரூபாய் 85 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வசதியான அறிவிப்பில் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சமுதாய சுகாதார நிலையங்கள் புதிதாக தொடங்கப்படாத நிலையில் இருந்தது. வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 25 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 25 நகர்ப்புற சமுதாய சுகாதார நிலையங்களும் புதிதாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று எங்கெங்கே அமைப்பது என்கின்ற விவரங்கள் நிதிநிலை அறிக்கையின் இந்த துறைக்கான மானிய விவாதத்தின் போது அறிவிக்கப்படவிருக்கிறது. மக்கள் சுகாதாரத்தோடு வாழ்வதற்கான இந்த பல்வேறு சுகாதார அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த இளநீர், நுங்கு, இந்த மாதிரியான இயற்கை பொருட்கள் அதிகம் எடுத்துக்கொள்வது என்பது அவசியமான ஒன்று. அது மாதிரி அதை வந்து நாம இந்த சுகாதாரத்துறையின் சார்பில் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே இந்த கோடைக்கு எது ஏதுவான உணவு, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நல்லது, மோர் மாதிரியானது, இளநீர், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லது அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணியும் நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு, தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் கோடை தொடங்கி இருப்பதால் அந்த குளிர்நீர், தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், தர்பூசணி போன்றவைகளை பொதுமக்களுக்கு தருகிற பணிகளை கழகத்தோழர்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக கழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிற பணிகள் தான் இந்த ஆண்டு தலைமை கழகமே இப்போது அறிவித்திருப்பதால் எல்லா இடங்களிலும் எங்களுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து செய்வார்கள். பிரசவத்திற்கான இந்த மகப்பேறு நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சீமான்கிற கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து கிருஷ்ணகிரியில வந்து தொடங்கி வச்சாங்க, திருவாரூர்ல வந்து தொடங்கி வச்சாங்க, இப்ப பொள்ளாச்சியில தொடங்கி வச்சிருக்கோம். அது மாதிரி எல்லா இடங்கள்லயும் அந்த குழந்தை இல்ல, இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அது ஒமிக்ரான் வந்து, ஒமிக்ரான்ல இருந்து அதுக்கப்புறம் 2 வேரியன்ட் வந்து A1, A2 எல்லாம் வந்து இப்ப வந்து எக்ஸின் ஒண்ணு வந்து லண்டன்ல வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 670க்கும் மேற்பட்ட பேருக்கு வந்து அந்த எக்ஸின்ற பாதிப்பு இருக்கிறதா கேள்வி வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட இந்த ஒமிக்ரான் மாதிரி ஒரு 10 மடங்கு வேகத்தோடு பரவும் தன்மையுடையதுன்னு சொல்றாங்க. இதுல நாம வந்து ரொம்ப விழிப்போடவே இருக்கிறோம். அந்த சர்வதேச விமான நிலையங்கள் எல்லாமே இந்த ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் வந்து எல்லா இடத்துல வச்சிருக்கிறோம். அந்த அவங்க வரும்போதே அவங்களுடைய டெம்பரேச்சரை கண்டறியறது, அவங்களுக்கு வந்து பச்சை லைட்டு, அந்த ரெட் லைட்டு, அதெல்லாமே அவங்க வரும்போதே அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அது கணக்கெடுத்து காட்டும். அதுல ஒரு 2% வந்து ரேண்டமா வந்து செக் பண்றோம். அதை இப்பவும் தொடர்ந்து இருக்கு. சர்வதேச விமான நிலையங்கள்ல எந்த வெளிநாட்டுல இருந்து வரவங்களா இருந்தாலும் ரேண்டம் செக்அப்பும் இந்த ஸ்கிரீனிங் கேம்பும் இயங்கிடணும். தடுப்பூசி முகாம் அதுதான், தடுப்பூசி போட்டுக்கிறத வந்து தடையே இல்லை. தடுப்பூசி தாராளமா தாங்களாகவே முன் வந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தடுப்பூசி பணிகள் போய்கொண்டிருக்கிறது. முதல் தவணை தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 92% தாண்டி இருக்கிறோம். 2வது தவணை தடுப்பூசி 76% கடந்திருக்கிறோம். டெய்லியுமே அந்த வேலை நடந்தாங்க. முகாம்கள் நடத்துவோம், இன்னொரு 4-5 முகாம் முடிஞ்ச அளவுக்கு நடத்துவோம். ஏன்னா இப்போ முகாம்கள் நடத்துறதுல இருக்கிற சமமும் உங்களுக்கு தெரியும், ஒரு 50,000 இடங்களில் நடத்தப்படுகிறது. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் அதுல பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனா அந்த கடைசியா 4-5 வாரங்கள்ல 5 லட்சம் 4 லட்சம் பேர் அளவுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் வந்து கேம்ப்ல போட்டுட்டாங்க. இவ்வளவு பெரிய மனித சக்தியை அதுக்காக பயன்படுத்தி யாருக்காக பண்றோமோ அவங்க வந்து முழு அளவுல போட்டுக்காம இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு. தொடர்ச்சியா அவங்களுக்கு எல்லா வகையிலையும் அறிவுறுத்தல் போயிட்டு இருக்கு, SMS கொடுத்துருக்குறோம், நேரடியாகவும் சொல்றோம். இருந்தாலும் இன்னொரு 2-3 வாரம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வேற வகையில தடுப்பூசியை எப்படி எடுத்துட்டு போறோம் சார். இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான உதவித்தொகை சரியா நிறைய இடத்துல வர்றது இல்லைன்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு சார். ஒரு வருஷத்துல இருந்து சம்பந்தப்பட்ட சமுதாய சமூக நலத்துறைக்கு சொல்லி நீங்க சொன்ன கருத்து, இந்த 10 ஆண்டுகள்ல எந்த பணியிடத்தை எடுத்தாலும் ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுத்தாங்க. முறையா அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, MRB, TRB இதெல்லாம் நிறைய இருக்கு, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு,
மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது மாதிரிலாம் இருக்கு. அந்த அமைப்புகளின் மூலம் முறையா இடஒதுக்கீடு எல்லாம் ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இப்ப இந்த கஷ்டம் இல்லை. எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில கான்ட்ராக்ட் பேசிக்ல ஆளுங்களை எடுத்ததால்தான் இப்போ எல்லா துறையிலுமே இந்த மாதிரி கடினமான ஒரு சூழல் இருக்கு. இந்த சட்ட விதிகளையும் பார்க்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம்.